ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். சீமை சுரக்கா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சௌ சௌ அறிவியல் ரீதியாக சுரக்கா குடும்பத்தை சேர்ந்த பச்சை காய்கறி. மெக்சிகோவை பூர்வீகமாக கொண்ட இந்த சௌ சௌ தற்போது உலகில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பயிரிடப்பட்டு உணவு பழக்கத்திலையும் சேர்த்து கொள்ளப்பட்டு வருது. குறைந்த கலோரி காய்கறியான சௌ சௌ அதன் ஊட்டச்சத்து மதிப்பிற்கான ஆரோக்கிய காய்கறியாகவும் கருதப்படுது. சௌ சௌ நமது உடலுக்கான அத்தியாவசிய விட்டமின்கள், தாதுக்கள், ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் நார்ச்சத்து ஆகியவற்றையெல்லாம் கொண்டிருக்குது. வாரம் ரெண்டு முறை சௌ சௌ சாப்பிட்றதுனால உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உடல் எடையை குறைய செய்கிறதுல சௌ சௌ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சௌ சௌ உடல் எடையை குறைய செய்கிறதுக்கு முக்கியமான ஒரு காய்கறி அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால இது நமக்கு பசி ஏற்படுத்துள்ள அந்த உணர்வை குறைச்சி நீண்ட நேரத்துக்கு நம்மளை முழுமையாக, அதாவது வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி, இ மற்றும் கே, பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள், நார்ச்சத்து போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் சௌ சௌவிலிருந்து நமக்கு கிடைக்குது. இதை தொடர்ச்சியாக சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடல் எடையை வந்து சமநிலையாக வச்சுருக்க முடியும். கெட்ட கொழுப்புகள் சேர்றதுனால தான் உடல் எடை ஏறுது. அந்த கெட்ட கொழுப்புகளெல்லாம் கரைச்சி நமது உடல் எடையை சமநிலையில் வச்சுருக்குது. செரிமான அமைப்பு, இதய ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறது அப்படின்னு பல்வேறு நன்மைகளை வழங்கி ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் இந்த சௌ சௌ பாதுகாக்குது. வயதான தோற்றத்தை தடுக்கிறதுல சௌ சௌ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தான் வயதான தோற்றத்தை உருவாக்குள்ள அந்த செயல்முறையெல்லாம் தாமதப்படுத்தும். சௌ சௌவில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் விட்டமின் சி அதிக அளவில் இருக்குது. விட்டமின் சி கொலோஜனை உருவாக்குவதை ஊக்குவிக்கிறதுனால உங்களோட சருமம் பாதுகாக்கப்படுது. இது முக சுருக்கங்கள், அது மட்டும் இல்லாமல் முகத்தில் மெல்லி மெல்லிய கோடுகள்லாம் உருவாகுள்ள வயதான காலத்தில் அதெல்லாம் தடுக்குது. கர்ப்பிணிகளுக்கு சௌ சௌ எப்படி ஒரு சிறந்த உணவாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வரலாம். கர்ப்ப காலத்தில் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா பெண்களுக்கு இரும்பு, கால்சியம், போலேட் மற்றும் முக்கிய விட்டமின்கள் போன்ற குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்கள் தேவையாக இருக்குது. சௌ சௌவில் போலேட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இது வயிற்றில் வளரக்கூடிய கருவுக்கும் முக்கியமானது. நீங்கள் கருவுற்று இருந்தீங்கன்னா சௌ சௌவை உங்கள் உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல சௌ சௌ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். அதிக கொழுப்பு கொண்ட உணவுகளை சாப்பிட்றதுனால தமனிகளில் அடைப்பு ஏற்பட்டு பலரும் இதய நோயால் பாதிக்கப்படுறாங்க. கொழுப்பு பிரச்சனையால் உடல்ல தமனிகள் வழியாக இதயத்துக்கு ரத்தம் செல்றதுல சிக்கல் ஏற்படுது. சௌ சௌவில் இருக்கக்கூடிய பிளனவாய்டுகள் தமனிகளில் கொழுப்பை கட்டுப்படுத்தி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. சௌ சௌவில் அதிக நார்ச்சத்து நிறைஞ்சிருக்குது. நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் இதய நோயை தவிர்க்க உதவுது. அதனால வாரம் ரெண்டு முறை சௌ சௌ சாப்பிட்டுட்டே வரும்போது இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து முற்றிலும் விடுபடலாம். கல்லீரலை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுல சௌ சௌ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். அதிகப்படியான கொழுப்பு கல்லீரலின் திசுக்கல்ல குவியறதுனால அது கொழுப்பு கல்லீரல் நோய், அதாவது இங்கிலீஷ்ல ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம்ல, அந்த நோயை வந்து ஏற்படுத்திடும். அதிக கொழுப்பு இருந்துச்சுன்னா கல்லீரலோட செயல்படுற திறனும் கூட பாதிக்கப்படலாம். இந்த நிலையில சௌ சௌவோட சாறு, அதாவது சௌ சௌவை ஜூஸ் ஆக்கி குடிச்சிங்கன்னா கல்லீரல்ல கொழுப்பு சேருவதை தடுத்து கல்லீரலை ஆரோக்கியமா வச்சுக்க உதவுது. குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சௌ சௌ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நார்ச்சத்து அதிகம் இருக்கிற உணவை சாப்பிட்டோன்னா மூல நோய் மற்றும் மலச்சிக்கல் போன்ற பொதுவான செரிமான கோளாறுகளை நம்ம தவிர்த்திடலாம். சௌ சௌ போன்ற கரையக்கூடிய நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்றது செரிமான அமைப்பில் நல்ல பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை ஊக்குவித்து குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. சீசன் டைமில் வாரத்தில் ரெண்டு முறை சௌ சௌ சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும்.
வாரத்தில் ரெண்டு முறை சௌ சௌ சாப்பிட்றதுனால இவ்வளவு நன்மைகளா அப்படின்னு நம்மளே வியந்து போகக்கூடிய அளவுக்கு சௌ சௌவில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதையும், சௌ சௌ சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். தேங்க்யூ, பை.